Hello friends, welcome to Ramy's vlog. Now we will see this video shopping plus hair care routine in the video. If you want to see this channel first time, subscribe to the channel and click the bell icon. Then click the videos or notification. So இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதா இருந்தது ப்ளஸ் வந்து லைப்ரரிக்கும் போகணும் books வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு அதனால வந்து செங்காங்ல இருக்கிற மால்க்கு வந்து வந்திருக்கோம் பெரிய பொண்ணு பாத்தீங்கன்னா ஆர்ட் கிளாஸ் இருக்கு சோ ஆர்ட் கிளாஸ்ல விட்டுட்டு நாங்க வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம் So, அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க சிங்கப்பூர்ல செப்டம்பர் மாசம் மிட் ஆண்டம் ஃபெஸ்டிவல் வந்து सेलिब्रेट பண்ணுவாங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய வந்து ஸ்டால் எல்லாம் போட்டுருவாங்க சோ ஓரளவு வந்து கம்மியான பிரைஸ்ல இந்த மூன் கேக் அப்புறம் இந்த மெலன் இந்த வாட்டர் மெலன் இந்த மாதிரிலாம் வந்து ஓரளவுக்கு கம்மியான பிரைஸ் நல்ல ஒரு டீல்ல கொடுப்பாங்க சோ அதனால நிறைய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியும் வந்து வச்சிருந்தாங்க சின்ன சின்ன ஸ்டால் போட்டு இந்த மாதிரி வந்து கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து வியட்நாம்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுருந்தாங்க பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா துரியன் ஐஸ்கிரீம் துரியன்ற ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் அதோட ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் லைப்ரரிக்கு தான் போனோம் புக்ஸ் வந்து ஏற்கனவே ரிட்டர்ன் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தேன் ஸோ புக் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து ஷாப்பிங்கே ஆரம்பித்தேன் இங்கே வந்து ஜப்பான் ஹோம் அப்படின்ற ஒரு கடை இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து பசங்களும் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன் பெட்டி ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலில் கிடைக்கும் ரெண்டு எடுத்தால் $3 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஆர்கனைசிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்ல வெட்டாக இருக்கிற ஐட்டம்ஸையும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த மாதிரியான ஐட்டம் உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கிற மாதிரி நிறைய டப்பாஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க நிறைய ஆர்கனைசிங் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் வந்து இங்கேயே கிடைக்கும் நாம் இங்கேயே வாங்கிக்கலாம் ஓரளவு வந்து நல்ல லோ ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கணும் ஏதாவது வந்து ஃபில்டர் தேவைன்னா அந்த மாதிரி ஃபில்டர் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் நான் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு என் பொண்ணை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ ஆர்ட் கிளாஸ் வந்து ஓவர் ஆக போகுது ஸோ அந்த டைமில் போய் நான் கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுவேன் இன்றைக்கி எங்களுக்கு வந்து இந்த டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு ஸோ அந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து சாங்கியில் வந்து சாங்கி சொல்லுது ஓல்ட் சாங்கியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன் ஃபீமெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இன்றைக்கி வந்து பெட் கவர்லாம் வந்து பெட்ஷீட்லாம் மாற்றணும் ஸோ எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு நாம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வந்து ட்ரை பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஏதாவது ஜெர்ம் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ நார்மலாக எல்லாத்தையும் ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்து நான் வந்து அந்த பெட்ஷீட் பெட் கவர் எல்லாத்தையுமே மாற்றிடுவேன் பெட்ஷீட்லாம் எடுத்து துவைக்க போட்டாச்சு இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கேன் ஸ்கூலோட டைமிங் வந்து 11:12 to 4 o'clock ஸோ வந்து நாங்கள் 11:30 உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வந்து வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேர் பேக் வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். நார்மலாக வெங்காயம் வச்சு நான் வந்து ஹேர் பேக் வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு காட்டன் பேரில் வந்து நல்லா டிப் பண்ணி தலையில் எல்லா பக்கமும் வச்சு அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வெந்தயம் வந்து வெந்தயத்தோட சேர்த்து வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். வெந்தயம் வந்து ஒரு 4 to 5 hours வந்து நல்லா வந்து நல்லா ஊறின பிறகு அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்த பிறகு அது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன். ஸோ இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கும்போது உங்களுக்கு நல்ல சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் செஞ்சிட்ருக்கும் போதே வந்து பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் கதவை திறந்து விட்டுட்டு இப்போ வந்து ஹேர் பேக் வந்து நான் போடணும். இதில் வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா வந்து நம்ம விளக்கெண்ணெய் இந்த மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஹேரில் ரூட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதோட ரிசல்ட்டையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வெந்தயம் சேர்த்து நான் வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லியான ஹேர். ஸோ எது போட்டாலுமே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/2 hour தான் ஊற விட்டு நான் குளிச்சு விட்டு வந்தேன். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆனால் இது இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண பிறகு நார்மலாக இருந்த ஹேர் ஃபாலை விட கொஞ்சம் வந்து ஹேர் ஃபால் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங். நான் தொடர்ந்து 2 வாரம் வந்து அந்த ஹேர் பேக் வந்து கன்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் வந்து ரிசல்ட்டை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. நானும் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு ஈவினிங்க்கு வந்து காஃபி இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து எனக்கு எந்த இதுவும் செய்கிறதுக்கு ஒரு மூடே கிடையாது. எனக்கு வந்து திடீர்னு வந்து பீஸா சாப்பிட்ணும்னு தோணுச்சு. ஸோ ஓகே வந்து இன்றைக்கி வந்து டின்னர் எதுவும் செய்ய வேண்டாம், பீஸா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணிட்டோம். சின்ன பாப்பாவுக்கு வந்து பீஸா இந்த மாதிரி பாஸ்தா இதெல்லாம் நான் என்ன கொடுக்க ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் அவளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி இல்லைன்னா மாவு இருந்தால் தோசை மாவு இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துருவேன். நாங்கள் மட்டும் நாங்கள் 3 பேர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து டொயர் எட்டுவன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர நிறைய கண்டென்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து நான் ஒரு Q&A செஷன் இல்லைன்னா வந்து கெட் டு நோமி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்கணுமா, இல்லை சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் பற்றி ஏதாவது க்வெஷ்சன் கேட்கணும், ஸ்கூல்ஸ் பற்றி, ஹவுசஸ் பற்றி இதெல்லாம் கேட்கணுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அதுக்கான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெஸ்ட்.